பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஹலோ ஹலோ, என்ன சூர்யா, இந்த பிரசவ வார்டில் பொண்டாட்டி உள்ள போனதுக்கு அப்புறம் புருஷன் அங்கிட்டு நடந்துட்டு இருப்பானே, அந்த மாதிரி நடந்துட்டு இருக்க? இன்னும் 2 நிமிஷம் நடந்தேன்னு வச்சுக்க, தரைய பேத்துக்கிட்டு பாதாளத்துக்குள்ள போய் விழுந்திருப்பேன். ஓ, இந்த காமெடி செட் ஆகல. ஆமா, என்ன ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியாவா? எதுக்கு இல்லப்பா, இந்த லவ் ஃபெயிலியர் ஆனவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி தான். எவ்வளவு சூப்பரான காமெடியை யோசிச்சு சொன்னாலும் சிரிப்பே வராது, அந்த மாதிரி தான் இருக்கு. டேய், நீ வேற சும்மா இருக்கேன்னா? ஏய், அப்புறம் எதுக்கு மூஞ்ச தூக்கி வச்சுட்டு இஞ்சி தன்ன குரங்கு மாதிரி வச்சிருக்க? ஏய், இந்த பாரு, கவலைப்படாத சூர்யா. ஏய், நீ நல்லவன்டா, உனக்கு நல்லதுதான் நடக்கும். சௌந்தர்யா ரொம்ப ரொம்ப நல்லவடா, அதனாலதான் என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டான். ஏய், என்ன சூர்யா, யார் உன்ன ரிஜெக்ட் பண்ணா? அதான் அம்மா பேசி முடிவு பண்றேன்னு சொல்லிருக்காங்கல்ல. ஆனா சௌந்தர்யா தான் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டாலே. முடிவு எடுத்துட்டா அப்படியே விட்டுருவியா? என்ன பையன்டா நீ, இந்த சின்ன விஷயத்துக்கு அப்செட் ஆகி நின்றுவியா? சௌந்தர்யாவை பார்த்தல, எப்படி தெளிவா அழகா பேசுறான்னு. அவ கேட்ட ஒரு கேள்விக்கு கூட நம்ம யார்கிட்டயும் பதிலே இல்ல. அவ கேக்குறதுல என்ன தப்புங்கிற, ஒவ்வொரு கேள்வியும் பலார் பலார்னு அரைற மாதிரி இருந்துச்சு. அவ கேள்வியில உண்மை இருக்கு, அவ பயத்துல நியாயம் இருக்கு. அப்படி இல்லைன்னு சொல்லி தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பு மட்டும்தான் நம்ம கிட்ட இருக்கு. அந்த பொறுப்பை தட்டி கழிச்சுட்டு இங்க வந்து நின்னு புலம்பிட்டு இருக்க. சூர்யா, நீ ஒன்னும் சின்ன குழந்தை இல்ல, ஒவ்வொன்றத்தையும் உன்கிட்ட விளக்கமா சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. நீ தான் அதை புரிஞ்சுக்கணும். நீங்க பணக்காரங்கன்னு சொல்லி அவ பயந்தா, நாங்க அப்படி இல்லைன்னு நீ தான் நிரூபிக்கணும். இது பணத்துக்காக நடக்கிற கல்யாணம் இல்ல, உண்மையிலேயே இது வந்து ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருக்கிற பாசத்தாலையும் நம்பிக்கையாலையும் நடக்கிற கல்யாணம். நீ தான் ப்ரூவ் பண்ணணும். அதை செய், மத்ததெல்லாம் தானா நடக்கும். டேய், அத்தை என்ன சொல்லிட்டு போறாங்கன்னு குழப்பமா இருக்கா? அட போப்பா, உங்ககிட்ட போய் நான் பேசி பாண்டி நில்லு. என்ன, நிஜமாவே அத்தை என்ன சொல்றாங்கன்னு தெரியல. ஏய், உன்னை லவ் பண்ண சொல்றாங்கடா, இதுக்கெல்லாம் டியூஷன் வச்சா சொல்லித்தர முடியும்? ஏய், ஓ போய் சௌந்தர்யாவை லவ் பண்ணி அந்த பொண்ணுக்கு நம்பிக்கைய ஊட்டி அப்படி என்னடா அன்பு ஊற்றா? ஏடா இப்படி டியூப்லைட்டா இருக்க? போடா போடா, சீக்கிரமா போ.